இந்த வழியாக நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, வயர் ஷார்க் சீரீஸில் ஒரு வெப் ப்ரௌசரில் நம்ம வெப் பேஜில் எதனால் சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த வெப் பேஜில் சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து, இப்போ லைக் நான் கூகுள்னு டைப் பண்ணி என்டர் பண்ணால் எனக்கு அடுத்த செகண்டில் கூகுளுடைய பேஜ் வந்துருக்கு. பட் ஆனால் அந்த சர்ச் பண்ணுறதுக்கும் ரிசல்ட் வரதுக்கும் நடுவில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? இது வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல். ஓகேங்களா? நான் ஒரு ஒரு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அந்த லெவல் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன், ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு வெப் ப்ரௌசர் ஆன் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு வெப் பேஜ் உங்களுக்கு ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் இப்படி தான் வருது, இப்படி தான் வந்து வெப் பேஜ் ரன் ஆகிருக்குன்னு நினச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அதாவது நெட்டு ஃபாஸ்ட்டாக இருந்தால் நமக்கு ரிசல்ட் சீக்கிரமாக வரும், நெட்டு ஸ்லோவாக இருந்தால் நமக்கு நெட்டு ஸ்லோவாக வரும், ரிசல்ட் ஸ்லோவாக வரும்னு நினச்சிருப்பீங்க. ஓகேங்களா? பட் ஆனால் அது நடுவில் நடக்கிற ப்ராசஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும், இதுமாரி தான் ஒரு வெப் பேஜ் கரெக்டாக ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 15 to 19 minutes வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அவ்வளோ போரிங்கெல்லாம் இருக்காது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு கரண்ட்டாக ஒர்க் ஆகிற மெத்தட் உங்களுக்கு தெரியும் போது உங்களுக்கு இது போர்லாம் அடிக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கூகுள்னு டைப் பண்ணுறேன், என் நெட்டு கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோவாக இருந்தால் கூட எனக்கு ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 seconds வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நார்மலாக நான் இப்போ சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கூகுள் டைப் பண்ண கூகுளுடைய ஆன்சர் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு நிமிஷம் கேஸ், ஸோ சாரி சவுண்ட் அதிகமாகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எவ்வளோ வந்துச்சு. ஆனால் இது நடுவில் நடக்கிற ப்ராசஸ் எத்தனை பேருக்கு தெரியும். லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள், இதுவே நான் வேறு ப்ரௌசர் கூட சர்ச் பண்ணுறேன், லைக் வந்து stackoverflow.com. ஸோ அப்படி கூட தான் இல்லை, ஃபேஸ்புக்கு எந்த ஒரு டே டு லைஃப் எந்த வெப்சைட் ஆனால் கூட பரவாயில்ல. இப்போ நான் stackoverflow.com கொடுத்துனா, டியர் பிஎஸ்என்எல் யூசர், யூ ஹேவ் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் க்ளோஸ்ட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா stackoverflow.com வெப்சைட் நம்மளுக்கு லோட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட எப்படி ஒரு 10 seconds லோடாக இருக்குமா, இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 seconds எனக்கு லோடாக இருக்குமா? ஓகே. ஸோ இந்த 5 secondsக்குள்ளே பேக்ரவுண்டில் மிஷினுக்கு எவ்வளோ ப்ராசஸ் நடக்குது, அதாவது ஹியூமனால் இமேஜினே பண்ணாத அளவுக்கு எவ்வளோ ப்ராசஸ் பேக்ரவுண்டில் நடக்குதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் சாரி கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து ரூட் யூஸராக தான் இருக்கிறேன். ஸோ ரூட் யூசர் இருந்தால் தான் நம்மளால் வந்து பேக்கெட்ஸை கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது இருக்கிற இன்டர்ஃபேஸை சூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வச்சு நம்மளுக்கு ரூட் பர்மிஷன் வேணும். ஸோ ஒயர் ஷார்க்கை நான் எப்படி வந்து ஆன் பண்ணுறது, ஒயர் ஷார்க்கை வந்து லினக்ஸாக இருந்தால் எப்படி இன்ஸ்டால் பண்ணது, விண்டோஸாக இருந்தால் எப்படி இன்ஸ்டால் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து மேக்காக இருந்தால் எப்படி இன்ஸ்டால் பண்ணதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஓகேங்களா? அது வந்து இந்த வீடியோ வரும்போது தான் கரெக்டாக பிளேலிஸ்ட்டில் ரெடியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜூம் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட இன்டர்ஃபேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்டர்ஃபேஸ் நான் எங்கிட்ட பர்டிகுலராக சொல்லும்போது எந்த நெட் எது மூலிமா உங்களுக்கு இன்டர்நெட் ரிசோர்ஸ் அவுட் சைட்லேருந்து உங்கள் கம்ப்யூட்டருக்கு வருதோ அதுதான் உங்களான நெட் இன்டர்ஃபேஸ்ன்னு வாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுடைய நெட் இன்டர்ஃபேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ETH0. இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கேட்டிங்கன்னா, நான் வந்து இங்கே ஒரு ஸ்பிளிட் டெர்மினல் கொடுத்துக்கிறேன். ஹரிசான்டல் இப்படியா இப்படியா? ஆ ஓகே, ஹரிசான்டல் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ கொடுக்குறேன். ஸோ இஃப் கான்ஃபிக் டைப் பண்ணி கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா LOETH0 ஒன்று இருக்குது. ஸோ இந்த LO-னா என்னன்னா லூப் ஹோல், இல்லை லூப் பேக்குன்னு வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ETH0-னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து இன்டர்நெட் இன்டர்ஃபேஸ், அதாவது நம்மளுக்கு நெட்டு கொண்டு வரதுக்கான இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஏன்னா நார்மலாக ஒரு கால் லினக்ஸில் நம்ம வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் ரன் பண்ணும்போது எப்படி சொல்கிறது, நெட்டு வந்து நம்மளுக்கு ஒய்ஃபை மூலிமா கிடைக்க போகிறது இல்லை. ஏன்னா வந்து விர்ச்சுவல் பாக்ஸுன்றது நம்மளுடைய அவுட் சைடில் நம்ம என்ன தான் ஒய்ஃபைல கனெக்டாக இருந்தாலுமே, இது விர்ச்சுவல் பாக்ஸ் என்ன நினச்சிக்கும், ஒயர்டு தான் நினச்சிக்கும். அதாவது நம்மளுடைய மெயின் விண்டோஸ் மிஷினே இது வந்து எத்தர்நெட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து எத்தர்நெட் கனெக்ஷன் தான் நம்மளுக்கு கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்டு கனெக்ஷன் ஒன்று தான் இருக்கே தவிர ஒயர்லெஸ் கனெக்ஷன் இருக்காது. இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, இதுக்காக மட்டும்தான் நம்மளுக்கு நெட்ஒர்க் அடாப்டர் நம்ம வந்து சூஸ் பண்ணி பண்ணுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வந்து LAN 0 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து போகிற போ வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா நான் வந்து இன்னும் அடாப்டர் வாங்கலை, வாங்கிட்டோடனே உங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ ETH0 தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து இங்கே ரன் பண்ணிட்டு இதை வந்து இப்படி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து stackoverflow.com இருக்குது. நான் ஒன்ஸ் ஒரு அகெயின் கூட நான் என்டர் பண்ணுறேன், எனக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த செகண்ட்ஸில் வந்துருக்கு. அடுத்து சேஞ்ச் கூட ஆகல, அடுத்த செகண்ட்ஸே வந்துருச்சு. இப்போ ஒருவேளை நான் ETH0 ஆன் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுறேன், stackoverflow.com ஒன்ஸ் நான் ஒரு என்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓ ரொம்ப ஜூம் ஆயிடுச்சோ. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து நம்மளுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷனே போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா,
நம்மளுடைய டெஸ்டினேஷன் போட்டு, அதாவது நம்ம எந்த வெப்சைட்டுக்கு ரெக்யூஸ்ட் கொடுக்க போகிறோமோ அந்த வெப்சைட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ரெக்யூஸ்ட் அனுப்புது. அது மூலிமா நம்மளுக்கு டிசிபி கனெக்ஷன் கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? எப்படின்னா வந்து இப்போ ஒரு வெப்சைட் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், வெப்சைட் கூட நம்ம ரிசோர்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னாலே நம்மளுக்கு வந்து டிசிபி மூலிமா தான் நம்மளுக்கு வந்து ஷேர் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா டிசிபி தான் வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால், த்ரீ வே ஹேண்ட் ஷேக்கு. இதுக்கும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோ தான் அந்த டிசிபி ஹேண்ட் ஷேக் வீடியோ, அதாவது இதுக்கு நேற்று போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, நேற்று வந்து அப்லோட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைக் வந்து இப்போ நான் 10.28 28 என்னோட கால் லினக்ஸ் உடைய ஐபி அட்ரஸ், இந்த டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் வந்துட்டு இந்த வெப்சைட்டுடைய ஐபி அட்ரஸ். இதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு பிங்கு stackoverflow.com சொல்லிட்டு நான் என்டர் பண்ணுறேன். கண்ட்ரோல் சி கொடுத்துறேன். 151 இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, 151 இருக்குது. ஏன் இங்கே வந்து இந்த அப்போ ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸ்னால் என்ன நம்பர்னு கேட்டிங்கன்னா, இதுவும் stackoverflow.com தான். பட் இந்த stackoverflow.com நம்ம ரெக்யூஸ்ட் அனுப்பும்போது ஒரு ரிப்ளை எப்படின்னா ரிப்ளை அங்கே போயிருக்கு, ஆனால் வரத்துக்குள்ளே கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த கனெக்ஷன் கட் ஆகிட்டு புதுசாக எதனா இன்னொரு ஐபி அட்ரஸில் stackoverflow.com ரன் ஆகிருக்கான்னு பார்க்குது. ஸோ அந்தமாதிரி ரன் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ரிசல்ட் இங்கே காமிக்க ஆரம்பிச்சிது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் அந்த மிஷினுக்கு மட்டும்தான் கனெக்ஷன் போயின்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக நம்மளுடைய வெப்பேஜுக்கும் நம்ம மிஷினுக்கும் டிசிபி ஹேண்ட் ஷேக் கனெக்ட் ஆகிடுச்சு, த்ரீ வே ஹேண்ட் ஷேக் கனெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கனெக்ஷனே போகுது. எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டேட்டா, ஆக்ட் பேக்கெட்டு, இதெல்லாம் வந்து டிசிபினாலே வந்து த்ரீ வே ஹேண்ட் ஷேக் தான் எல்லாருமே தெரியும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெக்யூஸ்ட் அனுப்புறது, அதுக்காக அந்த மிஷின்லேருந்து நம்மளுக்கு ரெக்யூஸ்ட் ரிப்ளை வரது, அந்த மிஷின்லேருந்து ரிப்ளை வரது, நம்மகிட்ட வந்து ரிப்ளை ரெக்யூஸ்ட் போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே வந்து மாறி மாறி போயிட்டு இருக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேக் அட்ரஸும் டெஸ்டினேஷனுடைய மேக் அட்ரஸும் நம்மளுக்கு கூடவே சேர்ந்து வருது. பட் இங்கே நீங்கள் என்ன ஒன்று புரிஞ்சிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு மேக் அட்ரஸுமே நம்மளுக்கு தான், ஒன்று வந்து விர்ச்சுவல் பாக்ஸு, இன்னொன்று வந்து நம்மளுடைய நார்மல் ஓஎஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து அந்த விஷயமே. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டிசிபி பேக்கெட்ஸ் போயினே இருக்கு. ஏன்னா ஒரு வெப்பேஜ் டிசிபி பேக்கெட்ஸ் தான் ரன் ஆகும். ஓகேங்களா? யூடிபி பேக்கெட்ஸில் அவ்வளோ மோஸ்ட்டாக ரன் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கண்டினியூ வித்தவுட் சேவிங் கொடுத்துட்டு, ஸோ இதெல்லாம் கட்டுறாதீங்க. லைக் வந்து இப்போ நான் கூகுள்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ google.com டைப் பண்ணி என்டர் அடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தப்புன்னு ஸ்டாப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஎன்எஸ் கொரி போயிருக்கு. எந்த ஐபி அட்ரஸ்க்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூகுளுடைய ஐபி அட்ரஸ்க்கு போயிருக்கு. ஏன் இது வந்து கூகுளுடைய ஐபி அட்ரஸ்க்கு போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிஸ்டம், அதாவது நம்ம வந்து ரெக்யூஸ்ட் கொடுக்கும்போது இப்போ என்னுடைய ப்ரௌசர் வந்து கிளைண்ட்டாக ஒர்க் ஆகும், இந்த வெப்பேஜுடைய ஓனர் வந்து, அதாவது வெப்பேஜுடைய அவுட் சோர்ஸ், அதாவது அவுட்புட் வந்து சர்வராக ரன் ஆகும். ஸோ ஒரு கிளைண்ட்டு தான் ஒரு சர்வர் கிட்டே பேச முடியும். ஸோ அதனால தான் நம்மளுடைய ஐபி அட்ரஸும் சர்வருடைய ஐபி அட்ரஸும் ஃபஸ்ட்டு பேசிக்கிது. அது வந்து டிசிபி கனெக்ஷன் வந்து கனெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அது ரிசல்ட்டு காமிக்குது. ஸோ அதனால தான் இங்கே எல்லாமே டிஎன்எஸ் ரெக்யூஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போகுது. டிஎன்எஸ்னால டொமைன் நேம் சர்வர், இது வந்து 1 ms நடக்க ப்ராசஸ். ஆனால் இந்த டிஎன்எஸ்ன்றது ரொம்பவே கொஞ்சம் கிரிட்டிக்கலானது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஎன்எஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்குமே தனியாக வீடியோ போட்டுக்கிறேன், நான் இப்போயுமே சொல்கிறேன். டிஎன்எஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, ஒரு சர்வர் இல்லைனா ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். அந்த டிவைஸுக்குள்ளே எப்படி சொல்கிறது, அந்த டிவைஸ்க்குள்ளே நிறைய வகையான நேம்ஸ்லாம் இருக்கும். லைக் வந்து டொமைன் நேம்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய வெப்சைட்டுடைய நேம்ஸ்லாம் எல்லாமே நம்பர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு இந்த கூகுள், இப்போ கூகுளில் போயிட்டு இப்போ நான் 5123 ஸோ இந்த வார்த்தையை சர்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த வெப்பேஜ்லேருந்து வெளியே போகும்போது எனக்கு வந்து இந்த பேராக போகாது, இதோடைய நம்பராக மாறி போயிட்டு அந்த சர்வரில் இந்த நம்பர் ஏற்கனவே இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணும். அப்படி ஒரு வேளை அந்த நம்பர் இருந்தால் எனக்கு வந்து அந்த சர்வர்லேருந்து அந்த நம்பரை மட்டும் பர்டிகுலராக பிக் பண்ணி என்னோடய வெப்பேஜுடைய வெளியே வரைக்கும் அந்த நம்பராகவே வரும். வெப்பேஜ் உள்ளே வரும்போது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ரிசல்ட்டாக எனக்கு வரும். ஸோ அது வரைக்குமே நம்பராக இருக்கிறது உள்ளே வந்தோடனே இது ரிசல்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? இது மாதிரி தான் டிஎன்எஸ் ஆக்ட் ஆகுது. டிஎன்எஸோட ஆக்டிங் வந்து ஸோ ரொம்பவே சிம்பிளாக சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் டிசிபி டிஎன்எஸ்ஸு நிறையா குவரி போயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து கூகுளில் தான் இருக்கும். ஃபயர்ஃபாக்ஸ் செட்டிங்ஸில் மோசிலா ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் டேட்டா போயிருக்கு, டிஎல்எஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசிபி பேக்கெட்ஸ் தான் ஃபுல்லாகவே சென்ட் ஆகுது. இதுவே இதில் மட்டும்தான் டிசிபி பேக்கெட் சென்ட் ஆக மாட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம், லைக் வந்து நான் இப்போ இதை கண்டினியூ டு சேவிங் கொடுத்துட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிவிட்டு பிங்கு கமெண்ட் கொடுத்து stackoverflow.com கொடுத்தா கண்ட்ரோல் சி கொடுத்துருவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரிசல்ட் தேவைக்கும் எனக்கு பிங்கு கமெண்ட்.
இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்டாக ஆக்டே ஆகும். ஸோ இவ்வளோ தாங்க இந்த வந்து டிசிபியோடைய த்ரீ வே எப்படி சொல்கிறது ஒரு வெப்பேஜ் வந்து கரெக்டாக இப்படி தான் ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லலாம்னு உங்களுக்கு ட்ரை பண்ணேன், அதேமாதிரி தெளிவாக சொல்லிட்டேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு பார்ட் டூ பார்ட் த்ரீ இதை கூட போடலாம். ஆனால் வந்து வெப்பேஜ் வந்து கரெக்டாக எப்படி ரன் ஆகுதுன்னா மோஸ்ட்டாக டிஎன்எஸ் ரெக்வெஸ்ட்டு போகும் அந்த வெப்சைட்டுக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு டிஎன்எஸ் ரெக்வெஸ்ட்டு போகும், அந்த டிஎன்எஸ் ரெக்வெஸ்ட் வந்து ரிப்ளை வந்ததுன்னா டிசிபி த்ரீ வே ஹேண்ட் ஷேக் வந்து கனெக்ட் ஆகும். த்ரீ வே ஹேண்ட் ஷேக் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்னென்னலாம் சர்ச் பண்ணுறோமோ அதோட ரிசல்ட் தான் நமக்கு வந்துமே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து ஒரு வெப்பேஜ் வந்து ரன் ஆகுது. அந்த வெப்பேஜ் ரன் ஆகிறது நம்ம த்ரீ வே ஹேண்ட் ஷேக் வந்து ஒரு வயசாக இருக்கும்போது இப்படி தான் நம்மளால் பார்க்க முடியும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.